அனைவருக்கும் வணக்கம் அரபிக்கடலில் வலுவடைந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் புயலாக மாறியுள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது அரபிக்கடலில் உருவான காற்றழுத்த தாழ்வு மண்டலம் புயலாக இருபத்தி நான்கு மணி நேரத்தில் மாறும் என்று வானிலை ஆய்வு மையம் கணித்திருந்தது அதேபோல் தற்போது அரபிக்கடலில் புதிய புயல் உருவாகி இருப்பதாகவும் இந்த புயலுக்கு தேஜ் என பெயரிடப்பட்டுள்ளதாகவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது இந்த புயல் காரணமாக கேரளா மற்றும் தமிழ்நாடு ஆகிய பகுதிகளில் கனமழை உருவாக வாய்ப்பு உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது அக்டோபர் இரண்டாம் தேதி அழுத்த தாழ்வு மண்டலமாக சூறாவளி புயலாக வலுப்பெற வாய்ப்புள்ள நிலையில் மும்பையை சுற்றியுள்ள பகுதிகளுக்கு ரெட் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது